வணக்கம் மீடியா தமிழ் நேயர்களுக்கு. நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா சந்தை மோடு, அதாவது திருவண்ணாமலை, வேலூர் டு திருவண்ணாமலை போகிற வழியில் சுமார் வேலூர்லேருந்து ஒரு 38 கிலோமீட்டரும் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நடுவில் இருக்க அந்த மெயின் ரோடு சந்தை மோடு அப்படின்றது வேலூர் பக்கத்தில் இருக்குது. கோளூர்லேருந்து 15 கிலோமீட்டர் இந்த ஏரியா. இது வார வாரம் சனிக்கிழமைகளில் நடக்கிற சந்தை. இது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகள், காய்கறி விவசாயிகள், அப்புறம் மொத்தமாக கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே வந்து ஹோல்சேலில் கொடுக்குற விவசாயிகள் மாதிரி வியாபாரிங்க. இங்கே எல்லா விதமான காய்கறியுமும் கிடைக்கும். மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டெல்லாம் கம்மி தான். இது வார வாரம் சனிக்கிழமைகளில் 2 மணிலேருந்து 8 மணி வரையும் நடக்கிற இந்த சந்தை. இந்த சந்தையில் தக்காளிகள், தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரகங்களும் இருக்கும். கத்திரிக்காய், இந்த ஏரியா ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய்க்கு. இந்த பக்கம் கேளூர், கலம்பூர், சந்தவாசல், இந்த பக்கம்லாம் வந்து வேலூர் முள் கத்திரிக்காய்க்கு நல்ல ஃபேமஸ். இங்கே பக்கத்தில் தோட்டங்களில் விளைவிக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சந்தைப்படுத்தி இங்கே விற்பாங்க வார வாரம். அதே மாதிரி விதைகள், எல்லா விதமான காய்கறி விதைகள், செடிகள் எல்லாமே விற்பாங்க. கருவாடு அந்த மாதிரி பொருட்களும் இங்கே விற்பாங்க. விலை நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். வாட்டில் இங்கே இருக்க சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லோரும் வந்து வாட்டில் ஒரு நாள் வந்து இந்த சந்தையில் வந்து காய்கறியை மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுப்பாங்க. இஞ்சியெல்லாம் 20 ரூபா கூறு, வெங்காயம் கிலோ 40 ரூபா, 3 கிலோ 100 ரூபா, பூண்டு 1/2 கிலோ 90 ரூபா, கத்திரிக்காய் 80 ரூபா கிலோ, முள் கத்திரி, உருளைக்கிழங்கு கிலோ 60 ரூபா, அவரைக்காய் 60 ரூபா, வெண்டைக்காய் 60 ரூபா. அப்புறம் இங்கே பக்கத்தில் விளைகிற சோளம்லாம் வந்து அவிச்சு விற்பாங்க. கீரை வகைகள், புளிச்ச கீரை, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. வேர்க்கடலை, சேப்பங்கிழங்கு, காய்கறிகள் இங்கே மொத்தமாக நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க. அதனால் நம்ம விலை பேசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் வந்து மாட்டுக்கு தேவையான கயிறுகள், வீட்டில் வளர்க்குற மாடுகள் ஆடுகளுக்கு கயிறு மணி அதெல்லாம் ஒரு கருவாடு மொத்தமாகவும் கிடைக்கும். நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு எல்லாமே வந்து பாண்டிச்சேரி மரக்காணம் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து வந்த கருவாடுகள் இதெல்லாம். அது 2 மணிலேருந்து 8 மணியாக நடக்கிறதுனால ஜனங்கள் எல்லாமே வந்து மக்கள் எல்லாமே 5-6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அப்போ தான் வியாபாரம் அதிகப்படியாக சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் வந்து வியாபாரிகள் இருட்டிடுது மழை அப்படின்றதுனால கொஞ்சம் மலிவாக போட்டுருவாங்க, லாபம் கொஞ்சம் குறைவான லாபத்துக்கே போட்டு போயிடுவாங்க. மதிய வாக்கில் வந்தீங்கன்னா 2-3 மணி 4 மணி பார்க்கல வந்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். ஈவினிங் டைமில் காலியாக இருக்கிற டைமில் வியாபாரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக, இருக்கிற காய்கறிகளை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விலை கம்மியாக போடுவாங்க. ஆனால் காய்கறிகள் நல்லா சுத்தமாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். இதே போல் மேலும் தகவல்களுக்கு மீடியா தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப மண்டையாடுங்க.
Thank you.